हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल लाइफ ऑफ हाउसवाइफ तमिल। நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கிராமத்து ஸ்டைல்ல வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்க்க போறோம். வாங்க இப்ப இத எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை வறுத்துக்கிடலாம். அதுக்கு ஒரு pan எடுத்துக்கேன், தேங்காய் பூ ஆட் பண்றேன். இப்ப இத நல்ல லோ फ्लेம்ல வச்சி வறுத்து எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் மணம் வர லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிறது வர வறுத்துக்கிட போறேன். ரொம்ப ஸ்லோ फ्लेம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் கருகாம நல்ல மணமா வருபடும். நடுத்தர தேங்காய் உள்ள தேங்காய் பூனா டேஸ்ட் நல்லா இருக்கும். இளம் தேங்காவும் நல்லா இருக்காது, முத்துன தேங்காய் பூவும் நல்லா இருக்காது. இது நடுத்தர தேங்காயில உள்ள பூ எடுத்துக்கே, அதனால குழம்புக்கு இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்த பிறகு இதல மசாலாக்கள்லாம் ஆட் பண்றேன். பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் பிரவுன் ஆகி நல்ல உதிரி உதிரி ஆகணும், நல்ல மணமா இருக்கும். வத்தப்பொடி, மல்லிப்பொடி, ஜீரகம், மஞ்சள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் அதே ஸ்லோ फ्लेம்ல நல்லா வறுத்துக்கிட போறேன். தேங்காய் கூட மசாலாவை சேர்த்து கொஞ்சம் வறுக்கிறதுனால இது குழம்புக்கு ஒரு தனி ஃப்ளேவரையே கொடுக்கும். இப்போ அந்த அளவுக்கு வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிறேன். இப்போ இதில் ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை மேலே தூவி அப்படியே ஒரு பரட்டு பரட்டி அப்படியே ஆற விட்டுட்டு பேஸ்டாக அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடுறேன். இது ஒரு பரட்டு பரட்டி அந்த ஹீட்ல கொஞ்சம் குக்க ஆகுற மாதிரி இதை பரட்டி விட்டுட்டு ஆற விட போறேன். இப்போ இது ஆறட்டும். இதுக்கு இடையில நம்ம மத்ததெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். புளியை ஊற வச்சிருக்கேன், நல்ல கொஞ்சம் சூடு தண்ணியில் புளி தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். வெண்டைக்காய் இதையும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ கடுகு ஆட் பண்ணிடுறேன். கடுகு பொரிஞ்சிட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். ஒரு 3 சின்ன வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போ இந்த அளவுக்கு மசிகிற அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இப்போ வெண்டைக்காவை ஒரு பரட்டு பரட்டிட்டு நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை இப்படி எண்ணெயில் வதக்கிறதுனால அதில் உள்ள வளவளப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடுறேன். இப்போ 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இந்த புளி தண்ணியில் வெண்டைக்காய் கொஞ்சம் வேகணும், அதனால ஒரு 2 மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விட போகிறேன். பாதி அளவு வெந்துடணும், அப்படின்னா தான் இந்த வெண்டைக்காய்க்கு ஒரு தனி ஃப்ளேவரே கிடைக்கும். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இது கொதித்து நல்லா குறுகணும். இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் அப்படியே வெந்த மாதிரி ஆயிட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிடலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது நல்லா கொதிச்சு அதில் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து மேலே வந்துட்டுன்னா நம்மளோட குழம்பு ரெடி. வாசத்துக்காக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் மேலே வந்துட்டுன்னு. எப்போவுமே குழம்பை ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கணும். நல்லா குழம்பை கொதித்து கொஞ்சம் வத்துற ஸ்டேஜில் சிம்மில் ஆக்கிடணும். அப்போ தான் இந்த கொதித்து இந்த எண்ணெய்கள் மேலே வரும். அப்போ நம்ம குழம்பு இன்னொரு ஸ்பெஷல் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் குழம்பு புளிக்குழம்பை இன்றைக்கி சாப்பிட்டதை விட மறுநாள் சாப்பிடும்போது அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் தனி டேஸ்ட்டே இருக்கும். பாருங்கள் இவ்வளோ அழகாக நம்ம வறுத்து அரைச்சதுனால இவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம புளிக்குழம்பு ரெடியாக இருக்குன்னு. நல்ல சூடான ரைஸ் கூட இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெண்டைக்காயை வச்சு ஃபுல் சாப்பாடையும் ஃபினிஷ் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் முட்டையோ இல்லை பொறிச்ச அப்பளமும் நம்ம எடுத்துக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே பாய். நான் இன்றைக்கி எப்படி சாப்பிட போகிறேன்னா, சோறு, வெண்டைக்காய் குழம்பு, முட்டையை வெறுமனை உப்பு போட்டு நல்லா கிண்டி வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய லஞ்ச்.